இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தில் இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி கண் திறந்தவர் நூலகம் நோக்கி இணைய எழுத்துக்கள் அப்படிங்கிற பகுதியெல்லாம் இருக்குதுமா இதில் நம்ம ஒரு வரி விடாமல் எல்லா வினாக்களுக்கும் விடை வந்து இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு போட்டி தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம்லாம் வரதில்லை இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் ரொம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம முதல் பருவத்தில் மூன்று இயல்களுடைய வீடியோ வந்து இதில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்க அதோட கண்டினியூவா இதையும் பாருங்க ஓகேவா பாருங்க இரண்டாம் பருவத்தில் இயல் ஒன்றுல ஃபர்ஸ்ட் மூதுரை பகுதி இதில் பாடல் ஒன்று கொடுத்திருக்காங்க என்ன பாடல் அப்படின்னா ஒளையார் எழுதிய பாடல் வந்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற பாடல் வந்து யார் எழுதுனாங்கன்னா ஒவ்வையார் எழுதியிருக்காங்க இந்த வரிகள் கொடுத்து கூட இது யார் எழுதுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் எக்ஸாமில் கேட்டாலும் கேட்பாங்க அதனால வரிகளையும் பாடலோட வரிகளையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ஓகேவா இந்த பாடலை எழுதுனது யாருன்னா அவ்வையார் இதை கேட்குறது வந்து மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் இந்த வரிகளை பாடியவர் யார் இந்த வரிகளை எழுதியவர் யார் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஔவையாரும் நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் மூதுரையின் ஆசிரியர் இந்த மூதுரை பகுதியில் இந்த பாடல் வந்து கொடுத்திருக்காங்க இதோட ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் யார் ஒளவையார் ஓகேவா மூதுரையின் ஆசிரியர் யார் ஒளவையார் கற்றோருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் என கூறியவர் யார் ஒளவையார் கற்றோருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு என கூறியவர் யார் ஒளவையார் ஓகேவா அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா மாசர அப்படிங்கிற சொல் வந்திருக்கும் அந்த மாசர அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா குற்றம் இல்லாமல் மாசரன் என்பதன் பொருள் குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் சீர்தூக்கின் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அடுத்து பாருங்க தேசம் என்பதன் பொருள் நாடு தேசம் என்பதன் பொருள் நாடு ஔவையார் இயற்றிய நூல்கள் யாவை அடுத்து என்ன இருக்கு ஒளவையார் இயற்றிய நூல்கள் என்னென்ன நூல்கள் ஆத்திச்சொடி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த மாதிரி நிறைய நூல்களை ஔவையார் இயற்றியிருக்காங்க இதுல மூன்று கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில அடுத்து மூதுரை என்னும் சொல்லின் பொருள் யாது மூதுரை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அதான் மூத்துரை அப்படிங்கிற சொல்லோட பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூல் வந்து மூதுரை என பெயர் பெற்றது மூதுரை இந்த நூல் வந்து மூதுரை என பெயர் பெற்றதுக்காக காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் ஓகேவா சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது அடுத்து பாருங்க மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன அடுத்து புக்கில் மதிப்பீடு பகுதி கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா இதிலிருந்து கூட கேள்விகள் நம்மளுக்கு வரலாம் அதனால இதையும் பார்த்துக்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் மாசற இன்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எனவரும் குற்றம் இல்லாதவர் அடுத்து பாருங்க சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் அடுத்த பகுதி பாருங்க துண்டம் வெல்லும் கல்வி பகுதி இந்த பகுதியில என்னென்ன முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்ன பாடல் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் விடாதே நாட்டின் நெறிதவறி விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்டு முறைகளிலும் ஒளிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும் இந்த பாடலை எழுதியவர் இன்னும் ஒரு நான்கு வரிகள் இருக்குதுமா வெற்றி மேல் வெற்றி பெற விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்தமண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் இந்த பாடல் வரிகளை எழுதினவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யார் எழுதினாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த பாடல் வரிகளை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்கலாம் ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே என்று கூறியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதனால் பாடல் வரிகளையும் தெளிவாக பார்த்துக்குங்க அடுத்து இந்த பாடலிருந்து தூற்றும்படி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன இகழும்படி தூற்றும்படினா இகழும்படி மூத்தோர் என்பதன் பொருள் பெரியோர் மேதைகள் என்பதன் பொருள் அறிஞர்கள் மாற்றார் என்பதன் பொருள் மற்றவர் நெறி என்பதன் பொருள் வலி ஓகேவா பற்றாமல் என்பதன் பொருள் குறையாமல் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஓகேவா அடுத்து பாருங்க புக்கில் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் பாருங்க மாணவர் பிற டேஸ் நடக்கக்கூடாது தூற்றும்படி நடக்கக்கூடாது மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் டே சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லா ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து என்ன பகுதி இருக்கு கல்விக்கண் திறந்தவர் இந்த பகுதியில் என்ன முக்கியமான கேள்விகள்னு பாக்கலாமா கல்விக்கண் திறந்தவர் யார் காமராசர் கல்விக்கண் திறந்தவர் யார் காமராசர் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் யார் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் யார்னா காமராசர் தந்தை பெரியர் என்னவென்று காமராசரை பாராட்டினார் கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டினார் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அதனால் நல்லா பார்த்துக்குங்க காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு காமராசருக்கு பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இந்த கேள்வியும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருந்தலைவர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் காமராசர் அது மாதிரி படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குவார் ஓகேவா அடுத்து பாருங்க காமராசர் முதல் அமைச்சரலா முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார் காமராசர் இலவச கட்டாய கல்வினா காமராசர் ஓகேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்கள் பசியின்றி படிக்கிறதுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் காமராசர் மதிய உணவு திட்டம் காமராசர் அடுத்து பாருங்க பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் காமராசர் சீருடை திட்டம் காமராசர் தான் கொண்டு வந்தார் இந்த திட்டங்கள்லாம் கல்விக்காக கொண்டு வந்தது அவர் கொண்டு வந்ததுமா பள்ளி சீரமைப்பு மாணவர்கள் நடத்தியவர் யார்னா காமராசர் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் காமராசர் கல்விக்கே தன்னை அர்ப்பணை செஞ்சவர் தான் காமராசர் ஓகேவா எல்லாரும் கல்வி கற்கணும்னு இந்த திட்டங்கள்லாம் அவர் கொண்டு வந்தார் அதனால இதெல்லாம் நல்லா பாத்துக்குங்க அடுத்து பாருங்க காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் செஞ்சாங்க காமராசருக்குன்னு நம்ம பாக்கலாம் பார்த்தா மதுரை பல்கலைக்க பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க மதுரை பல்கலை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு அவரை சிறப்பிக்குமாறு பெயர் சூட்டுனாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நடுவணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியது நடுவணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காமராசருக்கு எனது பாரத ரத்னா விருது வழங்கி அவரை வந்து சிறப்பிச்சது அடுத்து பார்த்தோன்னா காமராஜர் வாழ்ந்த அவர் எந்த இல்லத்துல வாழ்ந்தாருன்னா சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் இந்த இரண்டு இல்லங்களும் காமராஜர் வாழ்ந்த இல்லங்கள் இந்த இல்லங்கள் வந்து அரசுடுமையாக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக மாற்றினாங்க இதெல்லாம் இப்ப என்ன இல்லங்களா இருக்கு நினைவு இல்லங்களா இருக்கு எந்தெந்த இல்லம் சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் அடுத்து பாருங்க சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது அவருக்கு காமராஜர் சிலை வந்து மெரினா கடற்கரையில இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தின் பெயர் என்ன அப்படின்னா காமராசர் அவருக்கு என்ன அங்கே என்னது அந்த விமானத்தோட பெயர் வந்து விமான நிலையத்திற்கு காமராசரோட பெயர் வந்து சூட்டியிருக்காங்க உள்நாட்டு விமான நிலையத்திற்கு தான் காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் பார்த்தோம் அப்படின்னா காமராசருக்கு மணி மணிமண்டபம் அமைக்கப்பட்டது எந்த ஆண்டுனா இரண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் இரண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டில் அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் காமராசர் பிறந்தளான ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது காமராசர் பிறந்த நாள் தான் நம்ம என்னது காமராசர் எப்போ பிறந்தாரு ஜூலை பதினஞ்சு அந்த நாள் தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாள கொண்டாடுறோம் ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மதிப்பீட்டு பகுதியில பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறவர்கள் கூறிய காரணம் என்னது ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அதனாலதான் நாங்க என்னது ஆடு மேய்க்க போய்க்கும் அப்படிங்கிற காரணம் வந்து கூடுறாங்க அடுத்து பாருங்க பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லின வரும் காட்டாறு அடுத்து கோடிட்ட இடங்களை நெருப்புகருக்கு குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் சீருடை அறிமுகப்படுத்தினார் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினார் யார் அறிமுகப்படுத்தினாங்க காமராசர் அடுத்து காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அடுத்து என்ன பகுதி இருக்கு நூலகம் நோக்கி இந்த பகுதியில் என்னென்ன முக்கியமான கேள்விகள்னு பார்க்கலாம் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலே இரண்டாவது பெரிய நூலகம் எது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது எட்டு அடுக்குகளை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது எட்டு அடுக்குகளை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு என்ன எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு என்ன எட்டு ஏக்கர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது சீனா ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது சீனா இந்திய நூலகவியலின் தந்தை யாரு முனைவர் ஈரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் முனைவர் ஈரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் முனைவர் ஈரா அரங்கநாதன் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு எங்கு உள்ளது தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு எங்க இருக்குது தரைத்தலத்தில இருக்கு பார்வைத்திறன் குறைபாடு உடையவருக்கான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் என்னென்ன நூல்கள் உள்ளன தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரைலி நூல்கள் உள்ளன கேட்டு அறிய ஒலிவடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன பிரைலி நூல்கள் பார்வைத்திறன் குறைபாடு உடையவருக்கான நூல்கள் என்ன நூல்கள் பிரைலி நூல்கள் இது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா கேட்டு ஒளி ஒலிவடிவ நூல்கள் இருக்குது குறுந்தகுடுகள் வடிவில அது வந்து இருக்குது ஒலிவடிவ நூல்கள் வந்து குறுந்தகுடை வடிவில இருக்குது அடுத்து பாருங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் எவை என்னென்ன தலங்கள் அது என்னென்ன நூல்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தரைத்தலம் தரைத்தலத்துல என்னென்ன நூல்கள் இருக்கு சொந்த நூல் படிப்பகம் இருக்குது பிரைலி நூல்கள் வந்து இருக்கு தரைத்தளத்துல முதல் தளம்ல குழந்தைகள் பிரிவு பருவை இதழ்கள் முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு பருவை இதழ்கள் இருக்கு இரண்டாம் தளத்துல தமிழ் நூல்கள் வந்து இருக்கு இரண்டாம் தளத்துல என்னமா இருக்கு தமிழ் நூல்கள் மூன்றாம் தலம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் மூன்றாம் தளத்தில் என்ன இருக்குது கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தலம் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தலம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தலம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எட்டாம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு இது எல்லாமே ஒவ்வொரு தளத்துல ஒவ்வொன்று இருக்குது ஓகேவா சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது டாக்டர் சா ஈரா அரங்கநாதன் சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்குறாங்க டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்குறாங்க அவரோட பேர்ல வழங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சினால கொண்டாடுறோம் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வந்து ஆசிரியர் நாள் அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள் விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள் விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் நாள் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் நாள் இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு குரல் கொடுத்துருக்காங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் என்ன என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இந்த குரல் வந்து எத்தனாவது எண்ல இருக்குன்னா முன்னூற்று தொண்ணூத்தி ஏழாவது குரல்ல இருக்கு யாதானும் நாடாமல் ஊறாமல் சாந்துனையும் கல்லாதவாறு கல்லாதவாறு இது வந்து 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 இது இருக்குது இதையும் பாத்துக்குங்க அடுத்து பாருங்க பழமொழி நானூறு அதுல நான்காவதுல பாடல ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாதமவே ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த மாதிரி நம் இதோட பாடல் வரிகளை கொடுத்துட்டு நம்மளுக்கு எதுல இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க இது வந்து பழமொழி நானூறு ஓகேவா இது பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க இணையெழுத்துக்கள் பகுதி இதுல முக்கியமான கேள்விகள் மாதிரி நம்ம பார்க்கலாம் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இணையெழுத்துக்கள் எவை ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் என்ன வரும் அப்படின்னா ஆறு மெல்லின எழுத்துக்கள் தான் வரும் ஆறு வள்ளின எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் மெல்லின எழுத்துக்களும் தெரியுமா இல்லை ஏழை எழுத்துக்கள் போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோவில் பார்த்துருப்போம் ஆறு வல்லின எழுத்துக்களுக்கு இனமாக என்ன வரும் மெல்லின எழுத்துக்கள் தான் இனமாக வந்து வரும் ஓகேவா ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் என்னமா ஆறு மெல்லின எழுத்துக்கள் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும்னு சொல்றாங்க சொற்களில் பார்த்தோம் அப்படின்னா மெல்லின மெய்யெழுத்து இருக்குமா இங்கே இருக்கு பாரு இங்கு இருக்கா இல்லையா மெல்லின மெய்யெழுத்து இங்கு அதுக்கடுத்து அதுக்கு இனம் வந்து என்னதுன்னா இக்கு வல்லின மெய்யெழுத்தா கா வல்லின எழுத்து என்ன வருது கா தான் வரும் இங்குக்கு பக்கத்தில் என்ன வரும் கா வரும் இஞ்சுக்கு சா இன்னுக்கு டா வரும் மெய்யெழுத்து வராது வல்லின எழுத்து தான் வரும் வல்லின மெய்யெழுத்து வராதுமா மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் வல்லின எழுத்து தான் வரும் இது வல்லினம் எழுத்து பக்கத்தில் கொடுத்துருக்கோம் அது நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து வல்லினை எழுத்து தான் வரும் இந்துக்கு தா வரும் இம்முக்கு பா இன்னுக்கு ரா ஓகேவா இங்கே இருக்குது பாரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு திங்கள் இதில் இங்கு பக்கத்தில் என்ன வல்லினம் எழுத்து வந்திருக்கு கா இஞ்சுக்கு இஞ்சுங்கிறது மெல்லின மெய் எழுத்து அதுக்கு பக்கத்தில் வல்லின எழுத்து என்ன வருது சா இன்னுங்கிறது என்னது மாதிரி இதில் மண்டபமில் மண்டபமில் வந்து இன்னு வந்து மெல்லின எழுத்து டா அப்படிங்கிறது வல்லின எழுத்து அதே மாதிரிதான் மெல்லின மெய்யெழுத்து என்னது இந்து சந்தனம் இந்து தாங்கிறது வள்ளின எழுத்து அம்புல இம்மு வந்து மெல்லின மெய் எழுத்து அதுல பூ வந்து என்னது வல்லின எழுத்து கசட தபரை அந்த பா வரிசை அந்த வரிசையில வரலாம் கசட தபரன்னு படிச்சிருக்கோமா இல்லையா எழுத்து அடுத்து தென்டல்ல இன்னு ரா ஓகேவா இந்த மாதிரி வரும் இது நல்லா மன எழுதி வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிங்க ஓகேவா எதுக்கு இனம்னு நம்ம பாத்துக்கணும் மெல்லிணமை எழுத்துக்கு இனமா அதேயோட வல்லின எழுத்து தான் வரும் அடுத்து பாருங்க இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இதெல்லாம் ஏன்னா இடையின எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் இடை இன எழுத்துக்கள் ஆறுமே அதுக்கு இனமான எழுத்து தான் ஓகேவா ஒரே இனமாதான் இருக்கும் இரு இல்லு இவ்வு இல்லு இருக்க இதுக்கு வேறு இனமே கிடையாது ஒரே இனம்தான் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாத உயிரெழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து ஆட்டோ ஹவுஸ் சொல்லியிருக்கோம் அதில் வந்து குரிலுக்கு வந்து நெட் குரிலுக்கு வந்து நெடிலும் நெடிலுக்கும் குரிலுந்தான் இணையெழுத்துக்கள் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எழுத்து இல்லாத ஐ என் ஐக்கு வந்து இ என்பது இணையெழுத்து அவுக்கு வந்து ஊ என்பது எழுத்து கீழே கொடுத்துருக்கேன் பாருமா இப்போ குரில் என்னது ஆ வந்து குரில் ஆ வந்து நெடில் அதுக்கு யாக்கு இணையெழுத்து என்ன வரும் ஆ ஈக்கு இ ஊக்கு ஊ ஏ ஏ ஓ ஓ ஆனால் ஐக்கு வந்து நெ என்ன வரும் இணையெழுத்து அவ்வுக்கு வந்து இணையெழுத்து என்னது ஊ ஓகேவா இது நல்லா தெளிவா பார்த்துக்குங்க நெடில் எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்கு இனமான நெடிலெழுத்து தான் வரும் நெடிலுக்கு தான் வரும் நெடில் தான் வரும் ஆனா இதுல ஐக்கு வந்து ஈ வரும் ஏன்னா இது ரெண்டுமே தான் குறிலுக்கு குறியில் தான் ஐ வந்து ஈ வரும் அவ்வுக்கு வந்து இணையெழுத்து ஊ வரும் ஓகேவா ஐ ஔ அப்படிங்கிற நெடியில் எழுத்து அதுக்கு வந்து என்னன்னு பாத்து குரிலெழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையழுத்தாகும் அவு என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணையெழுத்தாகும் ஓகேவா அடுத்து பாருங்க உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க இருக்கா இல்லையா இதுக்கு இனமானது உயிருக்கு நெடிலும் நெடிலுக்கு உயிரிழத்துல குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணையழுத்துக்கெல்லாம் அமைஞ்சிருக்குது ஆக்கு ஆ என்ன வருது ஈ ஓ என்ன வரும் ஊ ஓகேவா இது ஒரு இதுல எழுதி நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சொல்லுல பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரா வருவதில்லை உயிரெழுத்துக்கள் வந்து என்னது சேர்ந்து வராது இப்ப உயிரெழுத்துக்கள் வந்து ஆ வந்துச்சுன்னா ஆ வந்துச்சுன்னா பக்கத்துலே ஆ வராது உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவதில்லை அளபடையில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நெடியில தொடர்ந்து அதற்கு இனமான எழுத்து சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க அலபடையில மட்டும்தான் நெடில் வந்துச்சு அப்படின்னா உயிர் உயிரெழுத்துக்கள் நெ நெடில் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதுக்கு இனமானே குறியில் எழுத்து சேர்ந்து வரும்னு சொல்றாங்க இப்போ ஓ அப்படிங்கிறது என்னது நெடிலெழுத்து ஓங்கிறது எழுத்து வருதா இல்லையா அதான் தூங்கிறது நெடில் ஊ ஊ குறிக்குதா இல்லையா அதை அது ஊங்கிறது குரில் அது மாதிரி அலபடையில மட்டும்தான் இந்த மாதிரி நெடில தொடர்ந்து அதற்கு இனமானே குரில் எழுத்து சேர்ந்து வரும் ஓதல் தூம் தளி இதெல்லாம் அலபடை தான் அந்த அலப்படையில தான் இந்த மாதிரி சேர்ந்து வரும்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தமிழ் எழுத்துக்கெல்லாம் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே எழுத்து இல்லை தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்துக்கள் கிடையாது ஓகேவா அடுத்து பாருங்க கலைச்சொல் அறிவம் பகுதியில கலைச்சொல் அறிவம்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க இதுலயும் நம்மளுக்கு கேட்பாங்க கேள்விகள் கேட்கலாம் கல்வி அப்படின்னா என்னது ஆங்கிலத்துல எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி கை ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின்தூக்கி லிஃப்ட்டு மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் சிடி மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் புக் மின் இதழ்கள் இந்த மாதிரி நம்ம இதை எல்லாமே படிச்சுக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்